அனைத்து நேயர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பயனுள்ள தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தைகளின் உடல் நலனை பாதுகாக்கும் இந்த பொடி பற்றி நீங்கள் அறிவீரா? வாருங்கள், அதை பற்றி பார்ப்போம். ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகள் நல்ல உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றே விரும்புகின்றனர். ஆனால் குழந்தைகளுக்கு காய்ச்சல், இருமல் போன்ற பிரச்சனைகள் நேரும் போதெல்லாம் நமது பாரம்பரிய பாட்டி வைத்தியத்தை மறந்து அலோபதி முறையை பின்பற்றி குழந்தைகளின் உடல் நலத்தை நாமே அழித்து கொண்டிருக்கிறோம். நமது இந்த பழக்கத்தை நிறுத்தி நம் பாரம்பரிய பாட்டி மருத்துவ முறைகளை பின்பற்றினால் குழந்தைகள் உடல் மற்றும் மனநலத்துடன் பல்லாண்டுகள் மகிழ்ச்சியாக வாழ்வர். அந்த வகையில் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக அளிக்க வேண்டிய ஒரு முக்கிய பாட்டி வைத்தியத்தில் கூறப்பட்ட பொடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அஜ்வைன் என்று சொல்லக்கூடிய அஜ்வைன், கேரம் சீட்ஸ், ஓமம், இப்படி பல பெயர்களால் அழைக்கப்படும் ஓம பொடி தான் அந்த மேஜிக் பொடி. இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் ஏற்படும் இருமல், சளி, மலச்சிக்கல், சளி தொல்லை, செரிமான பிரச்சனை, அனைத்து வித பிரச்சனைகளையும் போக்க உதவுகிறது. முக்கியமாக குழந்தைகள் சளி தொல்லை, இருமல் மற்றும் காய்ச்சலால் பாதிக்கப்படும் போது இந்த ஓம பொடியை அளித்தால் அது மாய மந்திரம் போட்டது போல குழந்தையின் நலனை உடனடியாக சரி செய்ய உதவும். இந்த பொடியை குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பது, எந்த விகிதத்தில் அளிப்பது என்பதை தொடர்ந்து பார்ப்போம். குழந்தைகளுக்கு ஏற்படும் மார்பு சல்லி, சளி தொல்லைகள் போன்றவற்றை உடனடியாக குணப்படுத்தும் மேஜிக் மருந்து அஜ்வைன். இந்த ஓம விதைகளை குழந்தைகள் நுகர்ந்து வந்தாலே உடல் உபாதைகள் தீரும். இல்லையேல் அஜ்வைன் தண்ணீர், அதாவது ஓம நீர் கொடுக்கலாம். ஆஸ்துமா உள்ள குழந்தைகளை குணப்படுத்த அஜ்வைன் ஒரு சிறந்த மருந்து. சாப்பிட அடம்பிடிக்கும், சாப்பிடவே தோன்றாமல் இருக்கும் குழந்தைகளின் பசிக்கும் தன்மையையும் அதிகப்படுத்துகிறது. இது குழந்தைகளின் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை, வாயு தொல்லையை, அமிலத்தன்மையை குணப்படுத்த உதவுகிறது. குழந்தைகளின் மலச்சிக்கல் பிரச்சனையை முற்றிலுமாக குணப்படுத்த உதவுகிறது. 8 மாதங்கள் நிரம்பிய குழந்தைக்கு அஜ்வைனை கொடுக்கலாம். அஜ்வைனை ஓம நீராக அளிப்பதுதான் சிறந்தது. குழந்தைகள் சற்று வளர்ந்து எல்லாவித உணவுகளையும் உண்ணத் தொடங்கும் போது ஓமம் கொண்டு தயாரித்த பரோட்டா, சப்பாத்தி, பூரி என உணவு மூலமாகவும் ஓமத்தை அவர்த்த உணவில் சேர்க்கலாம். இது அவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த பெரிதும் உதவுகிறது. பொதுவாக வேதித்தன்மை கலக்காத இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட ஆர்கானிக் ஓம விதையால் செய்யப்பட்ட பொடியை, ஆர்கானிக் விதையை பயன்படுத்துவது நல்லது. எவ்வளவு ஓம நீர் கொடுக்கலாம் என்றால், 1 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 2 to 3 தேக்கரண்டி ஓம நீரை அளித்து வருதல் நல்லது. படிப்படியாக இந்த அளவை அதிகரிக்கலாம். மேலும் இந்த ஓம நீரையோ விதைகளையோ வாரம் 2 to 3 முறை அளிப்பது சிறந்தது. 1 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நாளைக்கு 1/2 கப் ஓம நீரை அளிக்கலாம். வாரம் 1 to 3 முறை அளிக்கலாம். இந்த நீருக்கு தேவையான பொருட்களை தயாரிக்க 10 நிமிடம் மட்டுமே தேவை. இதை சமைத்து முடிக்க மேலும் 10 நிமிடம் தேவை. ஆக தயாரிக்க தேவைப்படும் ஒட்டுமொத்த நேரம் 20 நிமிடங்கள். இப்போது எப்படி தயாரிப்பது என்று பார்ப்போம். ஓம விதைகள் 1/2 கப், ஓம பொடி 1/4 தேக்கரண்டி, நீர் 1/2 கப், சர்க்கரை அல்லது வெல்லம் 1/2 தேக்கரண்டி. ஓம விதைகளை தேவையான அளவு அளந்து தூசி மற்றும் மண் ஏதும் இல்லாமல் சுத்தம் செய்து கொள்ளவும். அடுப்பில் வாணலியை வைத்து எண்ணெய் சேர்க்காது இந்த ஓம விதைகளை வாணலியில் சேர்த்து வாசம் வரும் வரை வறுத்தெடுக்கவும். இதை தயாரிக்க 3 to 5 நிமிடம் ஆகலாம். நன்கு வறுத்த பின் இந்த விதைகளை குளிர வைக்கவும். சூடு ஆறிய பின் இந்த விதைகளை அரைத்து பொடியை ஒரு காற்று புகாத டப்பாவில் போட்டு வைத்துக் கொள்ளுங்கள். 1/2 கப் நீரினை சூடுபடுத்தி கொதிக்க விட்டு அதில் 1/4 தேக்கரண்டி ஓம பொடியை சேர்த்து நன்கு கலக்கவும். பின் அதில் தேவையான அளவு வெல்லம் சேர்த்து 5 நிமிடம் கொதிக்க விட்டு இறக்கி ஆற வைக்கவும். இந்த அளவு நீரினை 2 பேர் அருந்தலாம். தகுந்த மருத்துவ ஆலோசனைக்கு பின் குழந்தைகளுக்கு இந்த பொடியையோ அல்லது நீரையோ கொடுங்கள். சிறிது சிறிதான அளவில் குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஓம நீரை ஓம விதைகளை கொண்டு அதை பொடி செய்யாது கூட தயாரிக்கலாம். ஓம பொடியை சிறிதாக குழந்தையின் உணவில் கூட சேர்த்து கொடுக்கலாம். வேதிப்பொருட்கள் கலக்காத ஓம விதைகளாக இருப்பது இன்னும் சிறப்பு. 1 வயது நிரம்பாத குழந்தைகளுக்கு சர்க்கரை சேர்க்காத ஓம நீரை அளிப்பது நல்லது. வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.